ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பழனி முருகன் மேட்ரிமோனி சேனல். இன்றைய திருமண வரன்கள் பெயர் பார்த்தீங்கன்னா ராணி. எங்களோட வயசு 38 வயசு ஆகுதுங்க. எங்களோட ராசி கடக ராசிங்க. எங்களோட ஜாதி உடையாரணத்தை சார்ந்தவங்க. எங்களோட படிப்பு பிபிஏ முடிச்சிருக்காங்க. இவங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாதம் 25,000 மேலே சம்பளம் வாங்குறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மறுமணம் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கள்ளக்குறிச்சியில் வசிச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு வசதியானவங்க தாங்க. இவங்களுக்கு திருமணம் ஆகி ஒரு வருடத்துலேயே டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தை இருக்குதுங்க. ஸோ இப்போது மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா இருக்காங்க, அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. அப்பா அம்மா ரெண்டு பேருமே பிரைவேட் கம்பெனியில் தாங்க வேலையில் இருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு படிச்சிருக்கணும், ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. படிப்பு அவ்வளோக்கா இல்லைனாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு வேலையில் இருக்கணும். தன்னையும் தன்னோட குழந்தையும் பாதுகாப்பாக பார்த்துக்கூடிய அளவுக்கு நல்ல மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. மற்றபடி ஜாதி முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை கனெக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய வரன் பெயர் பார்த்தீங்கன்னா மதுமிதா. எங்களோட வயசு 34 வயசு ஆகுதுங்க. எங்களோட ராசி ரிஷப ராசிங்க. எங்களோட ஜாதி கவுண்டர் இனத்தை சார்ந்தவங்க. எங்களோட படிப்பு எம்ஏ எம்ஃபில் முடிச்சிருக்காங்க. இவங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில்ங்க. மாதம் 40,000 மேலே சம்பளம் வாங்குறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மறுமணம் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கோயம்புத்தூரில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு நல்ல ஒரு வசதியானவங்க. இவங்களுக்கு திருமணம் ஆகி 6 மாதத்துலேயே கணவர் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வராங்க. டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா ஒரு தம்பிங்க, ரெண்டு பேர்த்துக்குமே திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு படிச்சிருக்கணும், ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு சுமாரான வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஜாதி வசதி முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்கள பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை கனெக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சுவாதியா. இவங்களோட வயசு 33 வயசு ஆகுதுங்க. இவங்களோட ராசி சிம்ம ராசிங்க. இவங்களோட ஜாதி செட்டியார் இனத்தை சார்ந்தவங்க. இவங்களோட படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. இவங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சென்னையில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு நல்ல ஒரு வசதியானவங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா ஒரு தங்கை இருக்காங்க. அங்கே ரெண்டு பேர்த்துக்குமே திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு படிச்சிருக்கணும் அப்படின்னு மட்டும்தாங்க சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஜாதியோ வசதியோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சுமாரான வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல, தன்னை நல்லா பார்த்துக்கூடிய அன்பான துணையாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு திருமணம் ஆகி 6 மாதத்துலேயே டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்க எதுவும் இல்லைங்க. இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை கான்டக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. இது போன்ற திருமண வரன்கள் பற்றிய இலவச பதிவுகளை உடனுக்குன்னே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குன்னே உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.